ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. சங்கீதம் 119 அதிகாரம் 97-104 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். சாம் சாப்டர் 119:97-104. இதில் முதலாவது வசனத்தை 97 வசனத்தை வாசிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். நாம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, நம்மோடு கூட பேசத்தக்கதாக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தமது மாறாத வார்த்தைகளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் வழியாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உமது வேதம் எனது பிரியம் என்ற தலைப்பின் கீழ் நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறியும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆகவே நாம் கவனத்தோடு கூட கேட்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 119வது சங்கீதம் சங்கீத புத்தகங்களிலேயே மிகப்பெரிய அதிகாரம். எவ்வளோ வசனம் இருக்கிறது? 176 வசனங்கள் இருக்கிறது. வேதாகமத்திலேயே பெரிய அதிகாரம் இந்த 119வது சங்கீதம். 176 வசனங்கள் இருக்கிறது. 22 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிலும் 8 வசனங்கள் இருக்கும். யூதர்களுடைய ஆல்பபெட் ஆங்கிலத்திலே ஏபிசிடி இருக்கிறது மாதிரி எபிரேய எழுத்துக்கள் 22. அந்த எழுத்துக்களின் அகர வரிசையின்படியே இந்த 119வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று தெரியவில்லை. ஒரு சிலர் தாவீதை எழுதியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் எஸ்ரா அல்லது தானியல் எழுதியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள். இந்த 119வது சங்கீதத்தின் கருப்பொருள் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தான் 176 வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட இந்த பகுதியிலே 97வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார். இந்த வேதத்திலே மிகவும் பிரியமாய் இருக்கிறதாக சொல்லுகிறார். உலக மக்களில் அநேகர் அநேக காரியங்களிலே பிரிய உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேக காரியங்களில் பிரியப்படுகிறார்கள். ஒரு சிலர் சினிமாவிலே பிரியப்படுவார்கள். ஒரு சிலர் சிற்றின்பங்களில் பிரியப்படுவார்கள். ஒரு சிலர் களியாட்டங்களில் பிரியப்படுவார்கள். பலர் பலவிதமான ஆசாபாசங்களிலே பிரியமாயிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் மாறுபட்ட வகையிலே சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் இது என் தியானம் என்று சொல்லுகிறார். ஐ லவ் தை லா. ஆங்கில வேதாகமத்திலே உம்முடைய கட்டளைகளில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக அநேகர் கட்டளைகளில் பிரியமாயிருக்க மாட்டார்கள். கட்டளை என்ன சொல்லும்? இதை செய்யாதே, அதை செய்யாதே, அங்கே போகாதே, இங்கே நிற்காதே, இப்படி இருக்காதே என்று கட்டளை கொடுக்கும். கட்டளைகளில் பிரியப்படுகிறவர்கள் மிக சிலர் இல்லைங்களா? யாருக்கும் கட்டளைகளிலே பிரியம் இருக்காது. எல்லாருக்குமே இனிமையான வார்த்தைகளில் தான் விருப்பம். ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்த வசனங்கள், இவைகளிலே பிரியப்படுவார்கள். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய பிரியம் என்னவென்றால், இந்த கற்பனைகளில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சங்கீதக்காரன் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும்? அப்படி என்ன இருக்கிறது இந்த வேதத்திலே? ஏன் சங்கீதக்காரன் வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், 4 காரியங்கள் இந்த 8 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, ஏனெனில் வேதம் தேவனால் வழங்கப்பட்டது. வேதம் தேவனால் வழங்கப்பட்டிருக்கிறது, சாதாரண மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. அடுத்ததாக, வேதம் ஞானத்தை வழங்குகிறது. மூன்றாவதாக, வேதம் பாவத்தை விளக்குகிறது. நான்காவதாக, வேதம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த வேதம் தேவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த வார்த்தைகளிலே பிரியமாயிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களிலே இருக்கிற இந்த வேதம் சாதாரண வேதம் அல்ல. படைக்கப்பட்டவர்களின் வார்த்தைகள் அல்ல, படைத்தவரின் வார்த்தைகள். சிருஷ்டிக்கப்பட்டவர்களின் வார்த்தை அல்ல, சிருஷ்டிகரின் வார்த்தைகள்.
ஆகவே இந்த வேதத்தை குறித்த மனப்பான்மை நமக்கு இப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். உமது வேதத்தில், 97வது வசனத்திலே, உமது வேதத்தில், யாருடைய வேதத்தில்? தேவனுடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில். 98வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்முடைய கற்பனைகள், யாருடைய கற்பனைகள்? தேவனுடைய கற்பனைகள். 99வது வசனம், உம்முடைய சாட்சிகள். 100வது வசனம், உம்முடைய கட்டளைகள். 101வது வசனம், உம்முடைய வசனம். 102வது வசனத்திலே, உம்முடைய நியாயங்கள். 103வது வசனத்திலே, உம்முடைய வார்த்தைகள். 104வது வசனத்திலே, உமது கட்டளைகள். இப்போ இந்த வசனங்கள் யாருடைய வார்த்தைகள்? தேவனுடைய வார்த்தைகள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் இந்த கடைசி வசனம் வரைக்கும் தேவனால் அருளப்பட்ட வசனங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. நாம் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அநேக நேரத்திலே இந்த வேதத்தை குறித்து தவறான மனப்பான்மை நமக்கு இருக்கிறது இல்லைங்களா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், வேதத்திலே எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார். அவருடைய மகத்துவங்களை எல்லாம், அவருடைய சத்தியங்களை எல்லாம், அவருடைய உபதேசங்களை எல்லாம் அழகாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய மனப்பான்மை என்ன? அது வேறு யாருக்கோ, போதிக்கிறவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, சபைகளை நடத்துகிறவர்களுக்கு தான் இந்த வேதம், நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இருக்கிறார்கள். ஆகவேதான் வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, வாழ்க்கையிலே உயர்வு இல்லை, முன்னேற்றம் இல்லை, குழப்பமும் பயமும் திகிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, அருமையானவர்களே, இது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள். இவைகளை நாம் நேசிக்க வேண்டும், இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தேவனை நாம் நேசிப்பது உண்மை என்றால் அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுவோம், அவருடைய வார்த்தைகளில் நாம் பிரியமாயிருப்போம், அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். தேவனை நேசிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இந்த வேதத்தை நாம் நேசிக்கவே மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் நீங்கள் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அநேக நேரத்திலே நாம் தேவனிடத்திலே அன்பாயிருப்பதில்லை, அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதில்லை. அவரை நேசித்தால் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், ரூல்ஸ் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் லீட்ஸ் டு ரிபிலியன்ஸ் என்று சொல்வார்கள். ரூல்ஸ் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் லீட்ஸ் டு ரிபிலியன்ஸ். உறவு இல்லாத
கட்டளைகள் சட்டங்கள் கலகக்காரர்களை உருவாக்கும். உறவு இல்லாத உபதேசங்கள் கிளர்ச்சியாளர்களை எழுப்பிவிடும். தேவனோடு கூட உங்களுக்கு சரியான தொடர்பு இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்காவிட்டால், இந்த உபதேசங்கள் வீணாக இருக்கும். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ய தூண்டிவிடும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். தேவனை நேசிப்பது உண்மை என்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம், உம்முடைய வேதம். அடுத்ததாக, இந்த வேதம் ஞானத்தை வழங்குகிறது. ஏன் இந்த வேதத்திலே சங்கீதக்காரன் பிரியமாயிருக்கிறார் என்றால், இந்த வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை வழங்குகிறது. 98 100 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக்குகிறீர், அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். நம்முடைய சத்துருக்களை விட ஞானம் உள்ளவர்களாக நம்மை மாற்றும் வல்லமை கர்த்தருடைய வேதத்துக்கு உண்டு. நமக்கு போதித்தவர்களிலும் ஞானம் உள்ளவர்களாக்கும் வல்லமை இந்த வேதத்துக்கு உண்டு. நமக்கு போதித்தவர்கள் யார்? ஸ்கூல்ல ஆசிரியர்கள் போதித்திருப்பார்கள், கல்லூரிகளிலே ப்ரொஃபஸர் அதிகமாக படித்தவர்கள் போதித்திருப்பார்கள், அவர்களிலும் ஞானம் உள்ளவர்களாக்கும். அடுத்ததாக, முதியோர்களிலும் ஞானம் உள்ளவர்களாக்கும் வல்லமை இந்த வேதத்துக்கு உண்டு. சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவர்களாக்கும் வேதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு அநேக சத்துருக்கள் உண்டு இல்லைங்களா, எல்லாருக்கும் உண்டு. இந்த சத்துருக்களுடைய எண்ணம் என்னவென்றால், நமக்கு விரோதமாக கேடு நினைப்பார்கள், பொல்லாங்கை நினைப்பார்கள், நம்மை வீழ்த்த நினைப்பார்கள், நாம் தோல்வி அடைய முயற்சி செய்வார்கள். இப்படி அவர்கள் கேடு நினைத்து பொல்லாங்கு நினைத்து தங்கள் குணத்தினாலே தன்மையினாலே கீழே செல்லுவார்கள், சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள், நரகத்தின் புத்திரராக மாறிவிடுவார்கள். ஆனால் நமக்கோ வேதம் என்ன போதிக்கிறது? தீமைக்கு தீமை செய்யாதே, தீமைக்கு நன்மை செய் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் அந்த சத்துருக்களை விட நாம் மேலே மேலே செல்லுகிறோம். நம்முடைய குணம் சிறப்படைகிறது, நம்முடைய ஞானம் விருத்தி அடைகிறது. தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் சத்துருக்களிலும் உம்முடைய வேதம் என்னை ஞானம் உள்ளவனாக்குகிறது. அடுத்ததாக என்ன எழுதுகிறார்? உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். நமக்கு போதித்தவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், டபுள் டிகிரி பெற்றுக் கொண்டிருந்தாலும், இந்த வேதத்திலே நீங்கள் பிரியமாயிருந்தால், நீங்கள் இளைஞராய் இருக்கலாம், சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம், மெய் ஞானத்தை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நீதிமொழிகள் 2:6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யார் ஞானத்தை தருகிறது? கர்த்தர். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும், நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய
வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அறிவையும் புத்தியும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தைகள் மெய் ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியது. நமக்கு போதித்தவர்கள் ஒருவேளை அறிவுள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, திறமையாக பேசுகிறவர்களாக, டபுள் டிகிரி படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஞானத்தை காட்டிலும் சிறப்பான ஞானத்தை இந்த வேதத்தில் பிரியமாயிருக்கிற நமக்கு தேவன் வழங்குவார். நித்திய ஞானத்தை, மெய் ஞானத்தை நமக்கு வழங்குவார். அமெரிக்கா தேசத்தின் முதலாவது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் சொன்னார், வேதமும் தேவனும் இல்லாமல் ஒரு நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்வது இயலாத காரியம். வேதம் இல்லாமல் ஒரு நாட்டை ஆட்சி செய்வது இயலாத காரியம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேதம் ஒரு நாட்டை ஆளும் ஞானத்தை வழங்குகிறதா இருக்கிறது. ரொனால்ட் ரீகன் அவரும் அமெரிக்கா தேசத்தின் இன்னொரு ஜனாதிபதி, அவர் சொன்னார், இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு சத்திய வேதத்திலே உண்டு, அவைகளை நாம் வாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கிறது, எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் தீர்வு சத்திய வேதத்திலே உண்டு. இவைகளிலே நாம் பிரியமாயிருக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சாதாரண வேதம் அல்ல. இந்த புத்தகம் தான் முதலாவது உருவான புத்தகம். அகில உலகத்திலேயே முதலாவது உருவான புத்தகம் சத்திய வேதம். அகில உலகத்திலேயே முதலாவது அச்சிடப்பட்ட புத்தகம் சத்திய வேதம். அகில உலகத்திலேயே அநேகரால் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரே புத்தகம் சத்திய வேதம். இந்த உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகிற ஒரே புத்தகம் சத்திய வேதம். இந்த உலகத்திலேயே அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் சத்திய வேதம். இந்த வேதத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நமக்கு போதித்தவர்களிலும் ஞானம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுவோம், சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றப்படுவோம், வயது சென்றவர்களிலும் ஞானம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுவோம். வயது சென்றவர்களிடத்திலே பொதுவாகவே அனுபவ ரீதியாக ஞானமும் புத்தியும் இருக்கும். யோபு 12:12 முதியோரிடத்திலே ஞானமும் வயது சென்றவர்களிடத்திலே புத்தியும் இருக்குமே என்று எழுதுகிறார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறார், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதியோரை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றும் வல்லமை சத்திய வேதத்துக்கு உண்டு. அடுத்ததாக, இந்த வேதம் பாவத்தை விளக்குகிறது. இந்த வேதம் என்ன செய்கிறது, பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. 101வது வசனம் 104வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். 104வது வசனம் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பாத்தீங்களா, இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது பொய் வழிகளை வெறுக்க செய்யும். பொல்லாத வழிகளுக்கு நம்முடைய கால்களை விளக்கும். பாவத்துக்கு நீங்களாக நம்மை ரட்சிக்கும். டிஎல் மூடி சொன்னார், பாவம் செய்கிறவன் வேதத்தை வாசிக்க மாட்டான், வேதத்தை வாசிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்திலே பிரியமாயிருக்க மாட்டார்கள். பாவத்திலே பிரியமாயிருக்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் இந்த வேதத்திலே பிரியமாயிருக்க மாட்டார்கள், இந்த வேதத்தை நேசிக்கவும் மாட்டார்கள், வாசிக்கவும் மாட்டார்கள். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம்
நம்மோடு கூட பேசும். ஒரு வயதான பாட்டிமாவிடத்திலே ஊழியக்காரன் சென்றார். அந்த வயதான பாட்டிமா வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரர் அவரிடத்திலே பேசினார், ஆர் யூ ரீடிங் பைபிள், நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்போ அந்த பாட்டிமா சொன்னார்களாம், நோ 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 நோ, ஐ எம் நாட் ரீடிங் பைபிள், பைபிள் இஸ் ரீடிங் மீ, நான் வேதத்தை வாசிக்கவில்லை, இந்த வேதம் என்னை வாசித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது உண்மை. வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன செய்யும்? நீ யோசிக்கிறது தவறு, நீ பேசிக்கொண்டிருப்பது தவறு, நீ நடந்து கொண்டிருக்கிற வழி தவறு என்று உணர்த்தும். ஆகவேதான் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் பாவத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 நாம் வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒரு பட்டணத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். அவர்கள் என்ன செய்தார்களாம்? வசனங்களை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்களாம். எப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள்? மனோவாஞ்சையாய், மனநோவோடு கூட அல்ல, அலட்சிய போக்கோடு கூட அல்ல, மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று எப்பொழுதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள்? இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? தினந்தோறும், நாள் முழுவதும். அது என் தியானம் என்று எழுதுகிறார். தினந்தோறும் நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும். அந்த பட்டணத்தார் இப்படி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடியினாலே விளைவு என்னவென்றால், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நல்ல குணம் படைத்தவர்களாக, நல்ல தேவ பிள்ளைகளாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நற்குணசாலிகளாக மாற்றினது எதுவென்றால் கர்த்துடைய வசனம், கர்த்துடைய வேதம். அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே, நம்முடைய பழக்கத்தை எல்லாம் மாற்றும் வல்லமை இந்த வேதத்துக்கு உண்டு. நம்முடைய பாவ குணங்களை மாற்றக்கூடிய வல்லமை இந்த வேதத்துக்கு உண்டு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்லுவார்கள். பிறந்த குணம் சாகும் வரைக்கும் அது ஒழியாது. அந்த குணத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை ஒரே புத்தகமாகிய, சத்திய புத்தகமாகிய இந்த வசனங்களுக்கு உண்டு. குணத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்டு. இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக 103 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். மதுரமாயிருக்கும். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? இனிமையானது. என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? ஏன் பிரியமாயிருக்கிறார்? அது தேவனால் கொடுக்கப்பட்ட வேதம். அடுத்ததாக, இந்த வேதம் ஞானத்தை வழங்குகிறபடியினாலே பிரியமாயிருக்கிறார். 3, இந்த வேதம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறபடியினாலே பிரியமாயிருக்கிறார். 4, இந்த வேதம் மகிழ்ச்சியை கொடுக்கிறபடியினாலே பிரியமாயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னவென்றால், என் நாவுக்கு உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு.
சந்தோஷத்தின் வெளிப்பாடு. இந்த வசனங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:48-52 வாசிக்கும் பொழுது புறஜாதிகள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த இடமெல்லாம் சந்தோஷம் நிறைந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:52 வாசிக்கிறோம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன் சந்தோஷம் வந்தது? 49 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே இருந்தால், நம்முடைய சிந்தனைகளிலே இருந்தால், நம்முடைய வீடுகளிலே இருந்தால், நம்முடைய சபைகளிலே இருந்தால் சந்தோஷம் காணப்படும், மகிழ்ச்சி செழித்தோங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கிற வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடியினாலேதான் சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்திலே மிகவும் பிரியமாயிருக்கிறார். இந்த வசனங்கள் சாதாரண வசனங்கள் அல்ல, இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த வசனங்கள். நரமாமிசுகளுக்கு, மனிதர்களை சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த வசனம் சென்றதினாலே அவர்கள் மனிதர்களாக மாறினார்கள். மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள், மிருகங்களாக வாழ்ந்தவர்கள் நல்ல குணம் படைத்தவர்களாக மாற்றினது எதுவென்றால் கர்த்தருடைய வேதம். விபச்சாரக்காரர்களை, கொலைக்காரர்களை, கொள்ளைக்காரர்களை, அநேக தீய குணம் படைத்தவர்களை மாற்றக்கூடிய வல்லமை சத்திய வேதத்துக்கு உண்டு. இவைகளை நாம் வாசிக்கும் போது, இவைகளில் நாம் பிரியமாயிருக்கும் போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் விடுதலை காணப்படும், ஆசீர்வாதம் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.